Hi friends, welcome back to Tirunelveli Cooking Channel. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான உளுந்த வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் உளுந்த நம்ம போட்டுக்கலாம். இத நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் இத நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மணி நேரம் ஆயிட்டு உளுந்து நல்லா ஊறிட்டுங்க. இப்போ இத வந்து நம்ம ஒரு கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம். கிரைண்டர்ல நான் ஏற்கனவே இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தாங்க அதே உரல்ல திருப்பி நான் வடைக்கும் அரைக்கிறேங்க உளுந்த வடைக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்க கூடாதுங்க ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா வடை வந்து எண்ணெய் நிறைய குடிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தாங்க அரைக்கணும் அரைக்கும் போதே அரைக்கிற பக்குவமும் இருக்குங்க அதனால இதை நல்லா கவனிச்சுக்கோங்க உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு இந்த ஒரு கால் டம்ளர் தான் இருக்கும் தண்ணி அதுதான் இதில் ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் அரைப்படட்டும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் அரைப்பட்டது ஒரு இஞ்சி இருக்குல்ல அதை லேசாக தட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம அந்த உளுந்து அரைக்கும் போதே உள்ளே போட்டு அரைச்சிடலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் உளுந்து மாவு பொங்கி வர வர நம்ம கொஞ்சம் எடுத்து எடுத்து விடணுங்க பாருங்க உளுந்து நல்லா பொங்கி வருது இப்போ இந்த உளுந்து வடைக்கு தேவையான உப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது இப்படி நம்ம எடுத்து எடுத்து விடணுங்க ஓரங்களில் அப்போ தான் நல்ல ஒரு பூவெல்லாம் அரைஞ்சி வருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதே இது நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அரைச்சாலும் அந்த வடை வந்து சாஃப்டாக இருக்காதுங்க கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைக்கணுங்க இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தெளிச்சிட்ருக்கோங்க பாருங்கள் உளுந்தெல்லாம் நல்லா பொங்கி வருது அவ்வளோதாங்க உளுந்து வடை நல்ல உளுந்து வடைக்கு மாவு அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பேஷனுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவு அந்த பாத்திரத்தில் வைக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக உள்ளதுன்னு பாருங்கங்க இதுதாங்க பக்குவம் பாருங்க இப்போ இந்த உளுந்த மாவோட ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்க்கும்போது உளுந்த வடை நல்லா பொறு பொறுன்னு வருங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரியவங்க ஏற்ற சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகு கூட இதில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாவு பிணையும் போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு மாவுன்னு இதேமாதிரி வடையும் நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க மாவும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாங்க இது எனக்கு அடிக்கடி நான் போடுறதுனால நான் கையிலே வச்சு ஓட்டை போட்டு போடுறதாங்க புதுசாக செய்கிறவங்க வந்து ஒரு பால் பாக்கெட் கவர்லேயோ அப்படி இல்லை வாழை இலை துண்டுலேயோ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதில் மாவு வச்சு தட்டி போட்டுக்கலாங்க இப்போ இந்த வடை போட்டதுமே எண்ணெயில் என்ன அழகாக மிதந்து வருது பாருங்கங்க அதுதாங்க அந்த வடையோட பக்குவம் அந்த பக்குவம் வந்து தப்பாக இருந்ததுன்னா போட்ட உடனே வடை வந்து உள்ளே போய் முங்கிருங்க அது அடியில் ஒட்டிடும் அந்த மாதிரி இருக்கும் இது நல்லா மிதந்துட்டு வருது பாருங்கள் இப்படி வந்தாலே வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தங்க
நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கலர் வந்து ஈவனாக வர அளவுக்கு நம்ம பரட்டி பரட்டி போட்டுக்கலாங்க. இப்போ வடை வந்து ரெண்டு பக்கமும் ஒரே கலரில் வந்துட்டுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மீதி இருக்க வடை எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான உளுந்த வடை ரெடிங்க. ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உளுந்த வடையோட நல்ல கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.